திருச்சி மற்றும் ஸ்ரீரங்கம் நிலைய தீயணைப்பு குழுவினர் இப்பொழுது அந்த நிகழ்வில் செய்து காட்ட உள்ளார்கள். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு மாக் எக்ஸசைஸ், சப்போஸ் ரியல் டைம் ஃப்ளட் வந்துருச்சுன்னா எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாக் எக்ஸசைஸ் நீங்க நடந்துட்டு எவ்வளவு தண்ணி சார் வந்துட்டு இருக்கு. இல்ல 146,000 கனஅடி வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு அபாய கட்டம் எதுவும் கிடையாது. ஏற்கனவே வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட பகுதிகள் இருக்கு. இல்ல லாஸ்ட் இதுல நம்ம கணக்கு எடுத்தோம் 88 ஹெக்டர். இப்போதைக்கு எதுவும் வந்து சேதம் அடையல. சென்னையில வந்து எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் அதை வெளியேற்றுவதற்குரிய அடிப்படை தேவைகளை திருப்புகல் கமிட்டி பரிந்துரை செய்த அத்தனை பணிகளையும் இந்த சென்னை உள்ளுக்குள்ளே இருக்கிற பகுதிகளில் செய்வதற்காக 935 கோடி ரூபாய் செலவு பண்ணி எல்லா இடங்களிலும் அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறித்த காலத்தில் ஏன் அந்த பணி நடைபெற்று முடியவில்லை என்று சொன்னால், கீழே நிறைய ஒயர்கள் போகிறது, மின்சார ஒயர் போகிறது, டெலிஃபோன் ஒயர் போகிறது, பாதாள சாக்கடை திட்டம் அந்த மெட்ரோ வாட்டர் பைப் லைன் போகிறது, ஒரு சில இடங்களில் வந்து ஓரமாக இருக்கிற மின்கம்பங்கள் இருக்கிறது, ஓரங்களில் முழுக்க மரங்கள் நட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் ஒன்று ஒன்றாக எடுத்து இதையெல்லாம் தாண்டி அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை காட்டி போக்குவரத்து நெரிசலால் மக்கள் பாதிக்கப்படுவார் என்றால் அந்த இடம் இணைப்பு இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் வந்து சங்கடங்கள், நடைமுறத்தில் இருக்கிற சங்கடங்கள். ஒப்பந்தக்காரர்களையும் கூப்பிட்டு உடனடியாக வேலை விரைவாக செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டு நானும் அதை போய் பார்த்து சொல்லியிருக்கிறேன். அன்றைக்கு சொன்னதை காட்டிலும் இன்றைக்கு பணி வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த முறை வெள்ளமாக நிறைய வெள்ளம் பாதித்த இடங்கள் இந்த முறை பாதிக்காது. ஏன்னா அதுக்கு உள்ள முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் அனைத்தும் எடுக்கப்பட்டு விட்டன. ஒரு சில இடங்களில் நடு சாலைகள் போகும்போது அந்த இடம் இணைப்பு இந்த பக்கமும் முடிச்சிருப்பாங்க, அந்த பக்கமும் முடிச்சிருப்பாங்க, நடுப்புல இணைப்பு மட்டும் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னால் நடைபாதை அந்த தெருவாசிகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது, அதை கொஞ்சம் தாமதமாக இருக்கு. அப்படி இந்த இடத்தில் தண்ணி தேங்க வந்து முன்னெச்சரிக்கையாக அந்த இடத்திலாம் தண்ணி எடுப்பதற்குரிய மோட்டார் வசதி மற்ற எல்லா வசதிகளையும் சரியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அதில் கவனமாக இருக்கிறார். முதலமைச்சர் அவர்களும் அதில் கவனமாக இருக்கிறார்கள். எனவே பாதிக்காத அளவிற்கு நிச்சயம் எல்லா நடவடிக்கைகளும் அரசு எடுத்து கொண்டு இருக்கு. திருச்சி சாலைகள் எப்போ சரியாகும், எப்போ முடிக்கணும்? நீங்கள் இப்போ ஒன்று சொல்கிறீங்க, இப்போ சாலை போட ரெடியாக இருக்குது, டெண்டர் விட்டாச்சு, பணம் விட்டாச்சு, மலையில் தார் போட்டால் அப்போது பிடிக்கலை. ஒன்று, ரெண்டாவது வந்து ஒரே நேரத்தில் பாதாள சாக்கடை திட்டமும் நடக்குது. குடி தண்ணீர் குழாயும் இணைப்பு 40 வருஷம் 50 வருஷம் ஆச்சு, குடி தண்ணீர் இணைப்பு புதுசாக போட்டுருக்கோம். அது ரெண்டையும் பண்ணாமல் மேலே சாலை போட்டால் மறுபடியும் சாலையை நோண்டுவோம். அதில் தான் கொஞ்சம் தாமதமாகிறதுல இந்த குடிநீர் இணைப்பு கொடுக்கறதுலையும் பாதாள சாக்கடை திட்டம் விட்டு கழிவு நிலையை இணைப்பதில் தாமதமாகிறது. ஆனால் என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால், எல்லா இடங்களையும் முடிந்த இடங்களையும் வெட்மிக்ஸ் போட சொல்லியிருக்கோம். தார் போடணும்னா கூட வழுக்காத அளவுக்கு மாலை எல்லாம் போட சொல்லியிருக்கோம். நடந்துக்கிட்டு இருக்குது. வார்படி 576 சாலைகள் நாங்கள் போடணும். கிட்டத்தட்ட 276 சாலைகள் போட்டுட்டோம். மிச்ச சாலைகளையும் போடுறதுக்கு தினந்தோறும் அந்த பணி நடைபெறும். மேயர் அதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதான் விஷயம் வேறு.